பாதை. கூர்மையான வளைவு பாதையில் மிகுந்த வேகத்தில் செல்லும் கார் போன்ற வாகனங்களில் பயணம் செய்பவர் வண்டியிலிருந்து வெளியே தள்ளப்படுவது போன்று உணர்வதை காணலாம். விளையாட்டு பூங்காக்களில் உள்ள சுழலும் வண்டியில் விளையாடுவோர் இதே போன்று வெளியே தள்ளப்படுவதாக உணர்வதை காணலாம். இவ்வகையான விசை மைய விலக்கு விசை எனப்படும். மைய விலக்கு விசை F சமம் M V நடுக்கு 2 கீழ் R. புவி தன்னுடைய அச்சில் சுழல்வதால் நில நடுக்கோட்டு பகுதிக்கு அருகில் பொருள்களின் திசைவேகம் புவியின் துருவப் பகுதிகளில் உள்ள திசைவேகத்தை விட அதிகமாக உள்ளது. எனவே புவியின் மீது துருவப் பகுதிகளில் மைய விலக்கு விசை குறைவாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாகவும் உள்ளது. நிலநடுக்கோட்டில் புவியின் விட்டத்திற்கும் துருவப் பகுதியில் புவியின் விட்டத்திற்கும் இடையேயான வேறுபாடு 48 கிலோமீட்டர் ஆகும். மைய விலக்கு விசையின் பயன்பாடுகள். மைய விலக்கு விசையை அடிப்படையாக கொண்டு செயல்படும் எந்திரங்கள் மைய விளக்கிகள் எனப்படும். மைய விளக்கிகள் கருவியின் சுழற்சி செயல்பாட்டின் அடிப்படையில் வெவ்வேறு எடை அல்லது அடர்த்தி கொண்ட பொருள்களை பிரித்து எடுக்க பயன்படுகின்றன. ஒரு உருளை குழாயில் உள்ள திரவம் மின்மோட்டார் உதவியினால் மிக வேகமாக சுழற்றப்படும் போது குழாயின் சுழற்சி அச்சியிலிருந்து கனமான துகள்கள் வெளியே தள்ளப்படுகின்றன. ஆனால் லேசான துகள்கள் சுழற்சி அச்சை நோக்கி நகர்கின்றன. பிளாஸ்மாவிலிருந்து இரத்த செல்களை பிரித்தெடுக்கும் பால் பிரித்தெடுப்பான் கருவி மூலம் பாலிலிருந்து வெண்ணெயை பிரித்தெடுக்கவும் மைய விளக்கிகள் பயன்படுகின்றன. கரைசல்களில் உள்ள வைரஸ்களை செறிவூட்ட நிமிடத்திற்கு 5×10^5 முறை சுழலும் மைய விளக்கிகள் பயன்படுகின்றன. துணியிலிருந்து ஈரத்தை வெளியேற்ற பயன்படும் துணி துவைக்கும் இயந்திரத்தில் உள்ள சுழலும் கலன் ஒரு மைய விளக்கி ஆகும். இரத்தம் இக்கருவியில் வைக்கப்பட்டு சுழற்றப்படும் போது இரத்த சிவப்பு அணுக்கள் கருவியின் அடிப்பகுதியையும் லேசான வெள்ளை அணுக்கள் மேற்பகுதியையும் அடைகிறது. தேன் மெழுகிலிருந்து இக்கருவியின் உதவியால் தேன் பிரித்தெடுக்கப்படுகிறது. வளைவான பாதையில் மிகுந்த வேகத்தில் வண்டி செல்லும் போது அதன் மீது செயல்படும் மைய விலக்கு விசை MV2/R அவ்வண்டியை சுழல செய்கிறது. இதனை தவிர்க்கவே வளைவான பாதைகள் சற்று உயர்த்தப்பட்டுள்ளன. வளைவான பாதையின் வெளிநோக்கிய பகுதியின் கோண அளவு சற்றே உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த உயர்த்தப்பட்ட பாதையின் கோண அளவு θ=tan−1V²RG. இங்கு G என்பது புவியீர்ப்பு முடுக்கம். உயர்த்தப்பட்ட பாதையின் காரணமாக வண்டி சமநிலையை அடைய மைய விலக்கு விசை உராய்வு விசையை சமன் செய்கிறது. இதனால் வளைவான பாதையில் வண்டி கவிழ்வது தவிர்க்கப்படுகிறது. இதன் காரணமாகவே ஓட்டப்பந்தய பாதைகள் குளிந்த வட்ட வடிவமாக அமைக்கப்படுகின்றன. வாட் கவர்னர். மைய விலக்கு விசையின் அடிப்படையில் என்ஜின்களின் வேகங்களை கட்டுப்படுத்த பயன்படும் கருவி வாட் கவர்னர் ஆகும். இதில் R1-R2 என்ற இரு தண்டுகளின் முனையில் B1-B2 என்ற கனமான உலோக பந்துகள் இணைக்கப்பட்டுள்ளன. S என்ற சுழலும் தண்டு அமைப்பின் மேல்முனையில் உள்ள கீழுடன் R1-R2 தண்டுகள் இணைக்கப்பட்டுள்ளன. இவை L1-L2 என்ற இணைப்பு தண்டுகள் மூலமும் M என்ற உலோக தண்டு மூலமும் மேலும் கீழும் நழுவி செல்லுமாறு இணைக்கப்பட்டுள்ளன. எந்திரத்தின் சுழற்சி வேகம் அதிகரிக்கும் போது சுழலும் தண்டின் வேகமும் அதிகரிக்கும். B1-B2 குண்டுகளின் மீது மைய விலக்கு விசை அதிகரித்துக் கொண்டே செல்லும். குண்டுகளின் சுழற்சி வேகம் அதிகமாவதால் குண்டுகளும் M என்ற உலோக தண்டு பகுதியும் மேல் நோக்கி நகர்கின்றன. இதனால் எந்திரத்துக்கு செல்லும் நீராவி குழாயின் வால்வு மூடப்பட்டு குழாய் வழியே எந்திரத்துக்கு செல்லும் நீராவியின் அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது. எனவே என்ஜின் வேகமும் கட்டுப்படுத்தப்படுகிறது. சர்க்கஸில் மரணக்கூண்டு என்ற நிகழ்ச்சியில் கோள வடிவ இரும்பு கூண்டின் உட்பகுதியில் மிகுந்த வேகத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர் தலைகீழாக அந்த கூண்டினுள் சுழன்றாலும் அவர் கீழே விழமாட்டார்.
மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர் மீது செயல்படும் மைய விலக்கு விசை அவரை பிணைத்து வைக்கிறது.